ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் அடுத்தது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள எங்கள் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கின்ற கூட்டம் நடைபெற்றுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம். ஆனால் இன்றைய சூழலில் ஏரிகள் ஆக்கிரமிப்பு, வரத்து கால்வாய் இல்லை, இது போன்ற தடுப்பணை கட்ட வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை. இப்பொழுதுதான் ஏதோ ஒன்று ரெண்டு தடுப்பணைகளை கட்டியிருக்கின்றார்கள், போதுமானது இல்லை. இந்த மாவட்டத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது, இதை அரசு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். நெடுஞ்சாலை இதில் துறைமுகம் மதுரவாயில், அதாவது மேம்பாலம், அதாவது பறக்கும் மேம்பாலம் திட்டம், இதை திட்டத்தை நீடித்து மதுரவாயில் இருந்து துறைமுகம் மதுரவாயில் வாயிலாக ஸ்ரீபெரும்புத்தூர் வரை இதை நீட்டிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சுங்குவாச்சாத்திரம் வரையை நீட்டிக்க வேண்டும் இந்த போக்குவரத்து நெரிசல். அதே போன்று அந்த பக்கம் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை பறக்கும் அந்த மேம்பால திட்டத்தை நீட்டிக்க வேண்டும். இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஆன்லைன் கேம்பிளிங் சம்பந்தமான சர்ச்சைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆன்லைன் கேம்பிளிங் தடை செய்ய வேண்டும் என தொடர்ந்து குரல் கொடுத்து போராடி வருவது பாட்டாளி மக்கள் கட்சி. காரணம், லட்சக்கணக்கான குடும்பங்கள் நடுவீதியிலே வந்திருக்கிறது இந்த ஆன்லைன் கேம்பிளிங். இது மிக கொடூரமான இளைஞர்களை ஈர்க்கின்ற ஒரு சூதாட்ட செயல். இதுவரை தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரிந்து இந்த 4-5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 85 பேருக்கு மேல் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரிந்து, தெரியாமல் 500 பேருக்கு மேல் தற்கொலை செய்திருக்கிறார். இந்த 15 மாதத்தில் மட்டும் 32 பேர் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். இதற்கு தீர்வு என்று சட்டம்தான், சட்டம் இதற்கு முந்தைய அரசாங்கம் கொண்டு வந்தது, ஆனால் அது நீதிமன்றத்திலே அதை ரத்து செய்திருக்கிறார்கள். மீண்டும் கொண்டு வர வேண்டும் என தொடர்ந்து என் தலைமையில் பல போராட்டங்கள் நடத்திய பிறகு தமிழக அரசு அவசர சட்டத்தை ஒன்று கொண்டு வந்தது. அந்த சட்டத்திற்கு ஆளுநர் கையெழுத்திட்டார். அதன் பிறகு சட்டமன்றத்திலே சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இதுவரை ஆளுநர் அவர்கள் அந்த மசோதாவை சட்டமாக ஆக்கவில்லை. ஏதோ கேள்விகளை கேட்டு, தமிழக அரசிடம் கேள்விகளை கேட்டு அதுக்கு அரசும் பதில் அளித்திருக்கிறது. இந்த அவசர சட்டம் காலாவதி ஆகிவிட்டது, காலாவதி ஆகி 3 நாட்கள் ஆகியிருக்கு. இன்னும் இதில் என்ன அரசியல் என்பது எங்களுக்கு புரியல. ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் பிரச்சனைனா தமிழ்நாடு மக்கள் ஏன் பாதிக்கப்படணும்? ஏன்னா ஒரு உயிர் கூட இழக்க கூடாது. இடைக்காலத்தில் ஒரு உயிர் இழந்திருக்கிறார், ஒரு தற்கொலை நடந்திருக்கிறது. அப்ப இந்த தற்கொலைக்கு ஆளுநர் காரணமா இல்ல முதலமைச்சர் காரணமா, இந்த கேள்வி மக்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதற்கு தீர்வு உடனடியாக ஆளுநர் அவர்கள் இந்த சட்ட மசோதாவை சட்டமாக ஆக்க வேண்டும். என்று பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த சட்டமும் இல்ல, அவசர சட்டமும் இல்ல, சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டமும் கிடையாது. இது இப்ப ஆன்லைன் கம்பெனிகளுக்கு ஒரு பெரிய ஒரு கூடாரமாக மாறியிருக்கிறது தமிழகம். இப்ப இதை பயன்படுத்திக்கிட்டு சமீபத்தில் விளம்பரங்கள் நிறைய வர தொடங்கி இருக்கிறது. ஆன்லைன் கேம்பிளிங் சம்பந்தமா 8800 ரூபாய் நாங்கள் இலவசமா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு விளம்பரம் இருக்கு. 2.5 கோடி நீங்க